நிச்சயமா நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிற ஒரு ஒரு அன்பு கட்டளைன்னு கூட நீங்க இதை வச்சுக்கலாம். எஸ்பெஷலி பெண்கள் இதை ரொம்பவே வந்து கவனிச்சு கேளுங்க. எதெல்லாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது, முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் தயவு செய்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க. உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருந்தால், உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குன்னு கேட்டால், தயவு செய்து இது போன்ற விஷயங்கள் பயன்படுத்தாதீங்க. முதல்ல ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர், அதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. டீலையோ காஃபிலையோ மற்ற எந்த விஷயங்கள்லையோ ஒயிட் சுகரை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு ஒயிட் பாய்சன், அது ஒரு 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 அது எப்படி சொல்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் அது. அதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அச்சு வெல்லமோ பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ இது மாதிரி எதை வேணாலும் பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. லங்ஸ் கெட்டு போகிறதுக்கும் சுகர் வர்றதுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அழிஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த ஒயிட் சுகர் தான், வெள்ள சீனி. அந்த வெள்ள சீனியை பயன்படுத்தாதீங்க, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ரீஃபைண்ட் ஆயில தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் ரீஃபைண்ட் ஆயில பயன்படுத்தாதீங்க. நாட்டு மர செக்கு எங்க கிடைச்சாலும் போய் வாங்கிட்டு வந்து அதை தயவு செய்து அதை பயன்படுத்துங்க. ஏன்னு கேட்டா, ஒரு கிலோ எள்ளானது 100 ரூபாய்க்கு மேல விற்கும் பொழுது, ஒரு கிலோ கடலையானது 100 ரூபா விற்கும் பொழுது, 3 கிலோ போட்டு ஆட்டினாதான் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்படி இருக்க சமயத்துல உங்களுக்கு 80 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் எண்ணெயை கொடுக்க முடியும்னு கேட்டா, அது எண்ணெயே கிடையாது. அது எல்லாமே பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய மினரல் ஆயில்ஸ், அதை தான் நம்ம பயன்படுத்தணும். தயவு செய்து அதை பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது விஷயம், மைதாவை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த பரோட்டா வகைகளையோ மைதா சம்பந்தப்பட்ட இந்த பப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையோ குழந்தைகளுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது டாக்டர்கிட்ட தூக்கி போயிட்டு உடனே உடனே இன்ஜெக்ஷன் போடுறதையோ மாத்திரை கொடுக்கறதையோ தயவு செய்து நிப்பாட்டுங்க. இயற்கையான முறையில் ஒரு சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்புல மெட்டபாலிக் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது வந்து உடம்பு வந்து தற்காகத்துக்காக ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், துவரான விஷயங்களையும் கசப்பான விஷயங்களையும் உடம்புக்குள்ளே இறக்கணும். அதை இறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இம்யூன் பவர் வரும், எதிர்ப்பு சக்தி உண்டாகி தானாகவே உடம்பு அதை வந்து தாங்கிக்கிறதுக்கூடிய சக்தியை வந்து உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகாதீங்க. இதை முக்கியமாக இந்த மூன்றையும் முதல்ல தவிர்த்துருங்க. நீங்கள் எந்த ஃபுட்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பாருங்கள். கோல்கேட்டு பேஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணால் தயவு செய்து அதை தூக்கி எறிஞ்சிருங்க. அது மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இயற்கையான முறையில் உள்ள பேஸ்ட்டை பயன்படுத்துங்க. நேச்சுரல் தயாரிப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. அது மாதிரி பெருமைக்காக இந்த KFC போகிறேன், மேரி ப்ரௌனில் போயிட்டு சிக்கன் சாப்பிட்றேன், கிரில் சிக்கன் சாப்பிட்றேன்றதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் சிக்கனே கிடையாது, அது ஒரு விதமான க்ரீச்சர், அது ஒரு உயிரினம், அவ்வளோதான். அதுக்கு வந்து எந்த கெமிக்கலை போட்டு வளர்க்குறானோ அந்த கெமிக்கல் நம்ம உடம்புல அப்படியே ஏறும். எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, மலட்டுத்தன்மை ஏற்படும். ப்ரீமெச்சுரைசேஷன் சொல்லக்கூடிய 8 வயசுல் 7 வயசுல் குழந்தைங்க பெரிய பிள்ளையாவதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி 30 வயசு 35 வயசுல மோனோபாஸ்னு சொல்லக்கூடிய பெண்மையை இழந்துருவாங்க அவங்க. அதனால தயவு செய்து அந்த சிக்கன் என்ற விஷயத்த குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. சிக்கன் சொல்லக்கூடியது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது ஒரு நியூட்ரல் ஜெண்டர். அந்த ஃபுட்டை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடம்பும் எந்த பாலினத்தையும் சேராம, ஆணினத்தையும் பெண்ணினத்தையும் சேராம நியூட்ரல் ஜெண்டரா உருவாயிடும். அதனால தயவு செய்து சிக்கனை கொடுக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதை தயவு செய்து முதல்ல கடைபிடிக்க ஆரம்பிங்க. ஒயிட் சுகரை சாப்பிடாதீங்க, எண்ணெயை மாத்துங்க, மைதா பொருட்களை தவிர்த்துருங்க, சிக்கனை சாப்பிடாதீங்க. நன்றி. ஜெய 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 ஹி.